போன பாட்டில் மிஞ்சியவங்களோட விரல எல்லாம் டங்ஸிக் தான் வரிசையாக அடிக்க வச்ச மாதிரி பார்த்தோம்ல, அது ஆக்சுவலாக ஹீரோ தான் அப்படி நினச்சி பார்ப்பான். அவனும் நேராக அவனோட வீட்டுக்கு போய் விக்டிம் நம்பர் 7 போட்டு மிஞ்சியவங்களோட நேமை எழுதி வச்சுக்கிறான். இந்த பக்கம் சீனியர் ஆஃபீஸரும் மிஞ்சுக்கோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. மிஞ்சுக்கோ இல்லை மிஞ்சியவங்க வந்துருவா, அவள் கண்டிப்பாக வந்துருவான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. மொதல் அந்த விரலையெல்லாம் பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜீவா. அப்போ அவங்களும் நீங்கள் எதுக்காக அந்த பக்கம் போனீங்க, எப்படி பார்த்தீங்க, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு டொங்ஷிக்கும், நான் 11 மணி வரை ஜேஇ ஹோட்டலில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் நேராக எங்கள் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் காலைல வாக்கிங் போகும்போது தான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் கிளம்ப சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த டொங்ஷிக்கும் நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த இடத்த அப்படியே கிளீன் பண்ணுறாரு. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு செம்மையாக மூளை முடுக்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறாரு. அங்கே இருக்க டேபிளில் ஒரு ட்ராப் பிளட் இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க, வேக வேகமாக போய் திறக்கிறாரு. பார்த்தா ஜீவாவும் பர்க்கும் வந்திருக்காங்க. நீ நடந்ததெல்லாம் எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, சாப்பிடு, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவனும் யூயான் மாதிரி மிஞ்சியவங்க உயிரோட தானே இருப்பா, என்னைக்காவது வந்துருவாளன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னே தெரில, அவனை சாப்பிட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே வந்ததும் பர்க்கும், நீ டொங்ஷிக்க சந்தேகப்படுறியா, நீ பார்க்குற பார்வையே சரியில்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும், இங்கே பாரு, நான் ஒரு போலீஸாக அவனை சந்தேகப்படுறது என்னோட கடமை, ஆனால் ஒரு ஃப்ரெண்டை நான் என்றைக்குமே அவனை சந்தேகப்பட்டதில்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் அவன் தங்கச்சியை கொலை பண்ணான்னு இந்த ஊரே சேர்ந்து சொல்லிச்சு. அப்போ எனக்கு அதில் 1% கூட நம்பிக்கை இல்லை. அப்போ மட்டும் இல்லை, இப்போயும் அப்படி தான், நான் என்றைக்குமே அவனை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அவன் வீட்டில் உட்காந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் ஞாபகம் வருது. இந்த ஃபோட்டோவை ஒரு பொண்ணுக்கிட்ட காமிச்சு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற போலீஸ்கார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். அவங்களும், எனக்கு தெரியாது, என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் இப்போ ஒரு பெரிய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் எனக்கு கண்டிப்பாக இவனை பற்றி தான் மெயினாக தெரியணும், நீங்கள் இவனை பற்றி விசாரிக்கணும், இவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணும், இந்த ஃபோன் ரெஜிஸ்டர் ஆகாத ஃபோன், இந்த ஃபோன்லேருந்து உங்களுக்கு இவனை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சாலோ உங்களை நெருங்கினாலோ எனக்கு ஒன்றுன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களும், என்னால் முடியாது, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப கூலாக, நீங்கள் நார்த் கொரியாலேருந்து கள்ளத்தனமாக தப்பிச்சிங்க வந்தவங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு ஃபேமிலி, உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், இதை மட்டும் நான் கோர்ட்டில் கேஸாக போட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஆயுஸ் முழுக்க ஒரு கேம்பில் தான் கிடக்கணும், இல்லைனா ஜெயிலில் தான் கிடக்கணும்னு சொல்கிறான். அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க. டொங்ஷிக்கை பற்றி ஏதாவது தெரிஞ்சாலோ, அவன் இவங்களை நெருங்கினாலோ ஒன்று ஒன்றுன்னு மெசேஜ் பண்ண சொல்லியிருப்பான்ல, கொஞ்ச நாளே அவங்க ஒன்று ஒன்றுன்னு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரீச் பண்ண பார்ப்பான், ஆனால் ரீச் பண்ணவே முடியலை. அதுக்கப்புறம் தான் இவன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். மிஞ்சியவங்களோட உடம்பை கண்டுபிடிக்கணும் ஓப்பன் ஆகி வச்சு அந்த ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மலையில் ஒரு ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க. மேபி இது மிஞ்சியவங்களோட ஃபோனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் நாட்களும் போது ஹீரோவும் டொங்ஷிக்கும் வழக்கம் போல் பேட்ரோல் போயிருக்காங்க. மிஞ்சிக்கோட கடை வழியாக போகிறப்ப அவர் வெளியே உட்காந்து அழுகிறத பார்க்குறாங்க. டொங்ஷிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோவுக்கு ஃபோன் வருது, உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் விசாரணை பண்ணணும், சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ஜீவாக கூப்பிடுறாங்க. ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் ரூமில் ஜீவாவும், நீங்கள் முஞ்சுவுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்களா இல்லை முன்னாடியே வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், நான் இப்போ தான் டிரான்ஸ்ஃபர் ஆனால் வந்தேன், அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்த்தாரு, அப்போ தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்படியா, நாங்கள் இப்போ ஒரு ஃபோன் கண்டுபிடிச்சோம், அந்த ஃபோன் ஒரு பேர்னர் ஃபோன், அதாவது ரெஜிஸ்டர் ஆகாத ஃபோன், அந்த ஃபோன்லேருந்து உங்கள் நம்பருக்கு தான் மெசேஜ் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் இருந்த டிஎன்ஏவும் நமக்கு இதுக்கு முன்னாடி கிடச்ச அடையாளம் தெரியாத பணத்தில் இருந்த டிஎன்ஏவும் ஒன்று. ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம், ஆனால் அந்த பொண்ணோட டிஎன்ஏ நம்மளோட டேட்டா பேஸில் இல்லை, அவங்கள பற்றி எந்த விஷயமும் தெரியலை, அந்த பொண்ணோட டெத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கா, இல்லை நீங்கள் இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் போலீஸ் மட்டும் இல்லை ஒரு டிடெக்டிவ் கூட தான், ஒரு முக்கியமான கேஸுக்கு விசாரிக்கிறக்காக தான் அவங்கள இங்கே அனுப்பியிருந்தேன், மற்றபடி அவங்களோட கொலைக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த நியூஸ் முஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பரவிடுது. டொங்ஷிக்கும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவும் செம்ம டென்ஷன் ஆகி, இவனை தேவையில்லாத விஷயத்தில் தலையிடான்னு சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பர்க் முஞ்சு போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். அங்கே ஒருத்தர் கைத்தடி வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவனை பார்த்தது இவனுக்கு செம்ம கோமா இருக்கு, அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் ஜிஹுவா வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிஹுவாவை பார்த்தது இவன் நேராக அவங்க கிட்டே போய், என்னடி என் செல்லமே எப்படி இருக்குன்னு கேட்க, அவங்களும் கோமா, இங்கே பாரு செல்லமே கிள்ளமேன்னு சொன்னால் நடக்கிறதே வேறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும், என்ன தான் நமக்கு டைவர்ஸ் ஆயிருந்தாலும் எனக்கு உண்மையில இருக்கிற பாசம் கொஞ்சம் கூட குறையலாம் அதான்னு சொல்கிறாங்க.
அவங்களும் சரி சரி இப்போ எதுக்கு சியோலேருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் நான் தான் உங்கள் ஊரை நடக்க போகிற ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன், அது விஷயமாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு டொங்ஷிக் மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நேராக டொங்ஷிக் வீட்டுக்கு போகிறான். அங்கே டொங்ஷிக் இல்லை, அவனுக்கு தெரியாமல் நேராக அவனோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கான். அங்கே காணாமல் போனவர்கள்னு சொல்லிட்டு நிறையா பேரோட போஸ்டர்லாம் வச்சுருக்கார் அவர். அதுக்கப்புறம் அவரோட ரூம் ரொம்ப க்ளீனாக ப்ளீச்சிங் போட்டுருக்கதை பார்க்குறான். அந்த டேபிளில் ஒரு ட்ராப் பிளட் இருக்கதையும் பார்க்குறான். அதே மாதிரி அந்த ரூமில் ஒரு சிசிடிவி இருக்கதையும் நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் அவை சும்மா இருப்பானா, போலீஸ்க்கு நியூஸ் சொல்லிடுறான். வேகமாக போலீஸ் வந்துடுறாங்க, டொங்ஷிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்த சல்லடை போட்டு தேடுறாங்க. டொங்ஷிக்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரும் எதுக்காக உன்னோட பேஸ்மெண்ட்டை அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் இது என்னடா கொடுமையாக இருக்குது, என்னோட வீட்டை நான் க்ளீன் பண்ணுறேன், நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேனோ அப்போ தான் க்ளீன் பண்ண முடியும், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் ஆமாம், உன் வீட்டு டேபிளில் ஒரு ட்ராப் பிளட் இருந்துச்சே, அது எப்படி வந்துச்சு, அது மிஞ்சியவங்கூட தானே, அவளை அந்த டேபிளில் வச்சு தானே நீ வெட்டணன்னு கேட்குறாரு. அதுக்கு டொங்ஷிக்கும் நீங்கள்லாம் போலீஸ் தானே, நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க, இது கூடவா தெரியாது, அந்த பொண்ணை நான் அந்த டேபிளில் வச்சு வெட்டியிருந்தா அந்த இடம் ஃபுல்லாக ரத்தம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் பவுட்ரு எந்த டிடர்ஜென்ட் போட்டாலும் என்எஃப்எஸ் சர்ச் பண்ணும்போது ரத்தம் காட்டி கொடுத்துரும், அது எப்படி ஒரு ட்ராப் பிளட் மட்டும் இருக்கும்னு கேட்குறாரு. இந்த பக்கம் இந்த சீனியர் ஆஃபீஸரும் ஆமாம் அவங்களுக்குலாம் அறிவில்லையா, ஒரு பொண்ணை வெட்டியிருந்தா ஒரு ட்ராப் பிளட்டு தான் இருக்குமா, அது மட்டும் அவனும் போலீஸ் தானே, டிடர்ஜென்ட் எல்லாம் போட்டாலும் ரத்தம் போகாதுன்னு அவனுக்கு தெரியாதா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இவனை போய் எதுக்குடா அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கத்துறாரு. அதுக்கு ஹீரோவும் எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துல எவ்வளோ ரத்தம் இருந்தாலும் யாருக்குமே சந்தேகம் வராது, அந்த இடத்துல வச்சு வெட்டிட்டு தான் இவர் உடம்பை டிஸ்போஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு சீனியர் ஆஃபீஸரும் பேன் பார்க்குறாரு. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஜேயோட ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. ஜேயோட ஹோட்டலில் தான் ஹீரோ சொல்லியிருக்கான் அங்கே வாரண்ட் வாங்கிட்டு போய் அவளோட இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வர்ற மக்கள்லாம் இந்த இடத்துல என்னமோ ஆயிருக்கு போல், இங்கே பாரு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அந்த பொண்ணோட காது படவே பேசுகிறாங்க, ஜேயிக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க அம்மா காணாமல் போயிருப்பாங்க. அப்போயே அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்க அம்மா எப்படியே ஓடி போயிட்டா போல், இவன் கண்டிப்பாக எப்படியாவது ஓடி தான் போயிருக்கணும், அது இதுன்னு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அந்த இடத்த ஃபுல்லாக ஃபாரன்சிக் டீம் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜேயின் கோபமாக போய் ஹீரோவோட காலை ஃபுல்லாக முட்டை அடிச்சு விட்டு, அவை மேலேயும் முட்டை அடிச்சு விட்டு, ஒரு நல்ல மனுஷனை எவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, அவமானப்படுத்திட்ட, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பன்னு சொல்லிட்டு போயிடுறா. சந்தேகத்தின் அடிப்படையில் டொங்ஷிக்கை ஜெயிலுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்த மிஞ்சுக்கும் நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னு சொல்கிறாரு. டொங்ஷிக்கும் என்னை எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரியுமா, நான் தான் உன் பொண்ணை கொலை பண்ணேன்னு சந்தேகத்தின் அடிப்படையில் போட்டிருக்காங்க, உனக்கு என் மேலே சந்தேகம் இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு மிஞ்சுக்கும் ரொம்ப அப்பாவியா, இல்லை நீ கொல்லலை, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ கொல்லலை, என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டுக்கு வந்துடுவா, அவள் வரும்போது நீ ஹெல்த்தியாக இருக்கணும், நீ ஒழுங்காக சாப்பிடு, எனக்கு உன்னை பற்றி தெரியும் டொங்ஷிக்கான்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் டொங்ஷிக்கும் கண்ணெல்லாம் கலங்கிருது. நீ ஒழுங்காக சாப்பிடு, உன்னோட மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலில் பார்க்கும் வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவன் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக ஏன் கூட தான் இருந்தான், ஏன் கூட இருக்கும்போது அவனால் எப்படி மிஞ்சியவங்க கொண்டிருக்க முடியும், நான் தான் அவனோட அலிபே, அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஆஃபீஸரும் அப்பயே அவன் எங்ககிட்ட உங்கூட இருந்ததா சொல்லவே இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்க்கும் என்ன இந்த விஷயத்தில் இழுத்து விடக்கூடாதுன்றக்காக அவன் சொல்லாமல் இருந்திருக்கலான்னு சொல்கிறான். ஜீகோவாவும் இவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீ உண்மை தான் சொல்கிறியா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதே தான் பண்ணன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்க்கும் நான் அப்பவும் உண்மை தான் சொன்னேன், இப்போவும் உண்மை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நமக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தப்ப இவன் தான் போயிட்டு ஹீரோவும் நானும் ஒன்றா தான் இருந்தோம், தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டோம், அவன் கண்டிப்பாக அவனோட தங்கச்சியையும் பங்சுனையும் கொண்டிருக்க மாட்டான்னு இவன் சாட்சி சொல்லியிருப்பான், அதாவது அலிபையாக இருந்திருப்பான், அப்படி தான் ஹீரோவை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டை வெளியே வந்த டங்ஷிக்கும் பார்க்கிக்கிட்ட என்டா பொய் சொல்லி காப்பாற்ற போகிறேன்னு ஆயிடுச்சு, அதை சீக்கிரமே வந்து காப்பாற்றிக்கலாம்னு சொல்லி சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. இதை ஹீரோவும் கேட்டுடுறான். இந்த பக்கம் ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அங்கே ஹீரோவோட அப்பா, ஜீவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் லீ ஜங்சின், கவுன்சில் உமன் பார்க்கோட அம்மா, 3 பேர் இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் எவ்வளவோ டெவலப் ஆகிருக்க வேண்டியது, அப்போ நடந்த அந்த கொலைனால டெவலப் ஆகாமலே விட்டுருச்சு, இப்போ மறுபடியும் டெவலப் பண்ணலாம்னு நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட் எல்லாம், ஆனால் இப்போயும் ஒரு 2 கொலை நடந்தனால எல்லாமே இதாகுது, நீங்கள் தானே அடுத்து கமிஷனர் ஆக போகிறீங்க, எப்படியாவது இந்த கேஸ் எல்லாம் முடிச்சு விட்ருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் நான் இந்த ஊரில் வேலை பார்த்தப்போ உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தேன்றக்காகலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் வேறு வழியை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட லீ சங் சின்னும் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்டில் தான் போட்டிருக்கோம், கண்டிப்பாக ரீடெவலப்மெண்ட் இந்த ஊரில் நடந்தே ஆகணும்,
அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர்னர் ஃபோன் கிடச்சதாகவும் அதிலிருந்த டிஎன்ஏ உங்கள் பையனுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு கேள்விப்பட்டோம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு மறட்டுற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோட அப்பாவும் என்னால் என்ன முடியுதுன்னு பார்க்குறேன், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. டோங்ஷிக் அவனோட வீட்டில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிரு மிஞ்சியோ மிஞ்சியோன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்த ஹீரோவும் என்ன அவளை கொன்னுட்டு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கியான்னு கோவமாக கேட்குறான். அதுக்கு டோங்ஷிக்கும் நான் தான் கொன்னேன்னு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அது இருக்கட்டும், நீ ஒரு ஊர் பேர் தெரியாத அப்பாவி பொண்ணை என்னை பற்றி விசாரிக்கிறக்காக அனுப்பி இப்போ அந்த பொண்ணோட உயிர் போகிறதுக்கே நீ காரணமாயிட்டீல, அதுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு கேட்குறாரு. இதை கேட்டதும் ஹீரோவுக்கும் அவங்களோட ஞாபகம் வந்து ஒரு மாதிரி முடியாத மாதிரி வந்துடுது. அடுத்த நாளே ஹீரோவும் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கொரியாவில் ஒரு சீரியல் கில்லர் தைரியமாக உலாவிக்கிட்டு இருக்கான், 2000 இப்போ வரைக்கும் ஒரு 7 பெண்கள் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களோட விரல்களையெல்லாம் வெட்டி கொண்டிருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இது ஒரு சீக்ரெட் கேஸாக தான் இருந்துச்சு, ஆனால் என்னால் இப்போ வெளியே சொல்லாமல் இருக்க முடியல, எல்லாரும் பத்திரமா இருங்கன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான். இவ்வளோ நாள் இந்த கேஸ் எல்லாத்தையும் கோல்டு கேஸ்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவன் ஓப்பனாக சொன்னால சீரியல் கில்லிங்கை போலீஸை மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே ஆயிரும். அதனால் ஹீரோவோட அப்பாவும் வேகமாக மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஹன்ஜு ஊன் அவர் எங்ககிட்ட எதை பற்றியுமே பேசாமல் அவராக இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, அது எல்லாம் உண்மை கிடையாது, அதில் பாதி கேஸ் கோல்டு கேஸ், 2 பெண்கள் காணாமல் போனவர்கள் தான், அவங்க வந்து பிணமாலாம் கிடைக்கல, அவராக அவரோட இஷ்டத்துக்கு பேசிட்டாரு, இந்த மாதிரி இவர் அடிக்கடி தப்பான முடிவுகள் எடுக்கிறனால தான் அவரை நாங்கள் வில்லேஜ் பக்கம் மாற்றிருக்கோம், அவர் சொன்ன எதையும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. இந்த பக்கம் ஜெய் ஹோட்டலில் டோங்ஷிக்கும் பார்க்கும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க் ஒரு மானை வரைஞ்சி வச்சுட்டு இந்த மானியை கனவுல வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, நீ ரொம்ப குடிச்சிட்ட வீட்டுக்கு கிளம்புன்னு டோங்ஷிக்கும் சொல்கிறாரு. டோங்ஷிக்கும் ஜீவோ கூப்பிட்டு உனக்கு என்னாச்சு, நீயே எல்லாரையும் அவாய்ட் பண்ணுற, வேலைக்கு வரமாட்ட, என்னாச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜீவோவும் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியலைன்னு சொல்கிறான். இதை கேட்ட அவரும் என்ன பார்த்த ஒழுங்காக சொல்லுன்னு கேட்குறாரு. நான் அன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சு கிளம்புனதும் மிஞ்சியும் பின்னாடியே போனேன், அப்போ அந்த பக்கமாக பார்க் வந்தார், பார்க்கை பார்த்ததும் மிஞ்சியவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்க் ஒப்பா நீங்களான்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கிட்ட போனான். பார்க்கும் நான் உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு மிஞ்சியவங்க கூப்பிட்டு போனார், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் அதுக்காக பார்க்கு தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்லலை, அதே மாதிரி நானும் வேணும்னே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போல, நீங்கள் என்னை சந்தேகப்படலன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்குறான். அதுக்கு டோங்ஷிக்கும் இங்கே பாரு ஜீவோ, பதட்டப்படாத, நீ அன்னைக்கு பார்த்த எதையும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத, எப்பவும் சொல்லிடாத, இப்போ நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாரு. ஜீவோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவங்க 2 பேர் பேசினதே அவங்களுக்கே தெரியாமல் ஹீரோ ஒட்டு கேட்டுறான். அவன் போனது ஹீரோவும் நேராக டோங்ஷிக்கிட்ட போயிட்டு நான் உன் ஃப்ரெண்டு பார்க்கை பற்றி விசாரித்தேன், உன் தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் ஒரு 4 அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான், அதுவும் அவனுக்கு மயக்க மருந்து எல்லாம் போட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துருக்காங்க, அவன் எப்போ பாரு நான் ஒரு பெண்மானை கொண்டுட்டேன், ஒரு பெண்மானை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டேன்னு சொல்லிட்டே இருந்திருக்கான், அவன் கொன்னது பெண்மானையா இல்லை உன் தங்கச்சியவையான்னு கேட்குறான். இதை கேட்ட டோங்ஷிக்கும் என்னடா இது லூசுத்தனமாக இருக்குது, அவன் படிக்கிறதுக்காக ஃபாரின் தானே போனான்னு சொன்னாங்க, நீ என்னமா மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற, சரி அவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்ததாகவே இருக்கட்டும், என் தங்கச்சியை கொன்னதாகவே இருக்கட்டும், அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல, நீ முதல்ல போய் எவிடன்ஸை தேடு, அதை விட்டுட்டு எப்போ பாரு எதுக்கு ஏங்கிட்டே வர்ற, போய் முதல்ல எவிடன்ஸ் தேடி கண்டுபிடி அப்புறம் பேசுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவனும் உனக்கு ஏதோ உண்மை தெரியும், நீ வேணும்னே யாரையோ காப்பாற்றுற, அதுவும் உன் தங்கச்சியை கொன்னவங்களே நீ காப்பாற்றுற, என்கிட்ட ஒழுங்காக உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்கிறான். அவரும் ஏதோ சொல்ல போகிற மாதிரி காதுகிட்ட போகிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.